அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு ஆளுமையாக அஷேக் நிஅமத்துல்லா ஹலீல் இப்ராஹிம் இஃபந்தி அவர்கள் துருக்கியில் அண்மையில் காலமானார்கள். ஏன் இந்த வயது முதிர்ந்த அறிஞர் முக்கியத்துவம் பெறுகிறார், இவரை உலகம் முழுவதும் மிக முக்கியமான ஒரு அறிஞராக கருதுகிறது என்பது பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சுருக்கமாக ஆராய்கின்றோம். ஷேக் நிஅமத்துல்லா ஹலீல் இப்ராஹிம் யூத் அவர்கள் துருக்கி நாட்டில் இருந்தவாறு தீனுல் இஸ்லாத்திற்கான பணிகளை மேற்கொண்டார்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் 90வது வயதிலும் பல்வேறு இடங்களுக்கும் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தஅவா பணிகளை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த படத்தில் நீங்கள் காண்கின்ற ஷேக் நிஅமத்துல்லா கலீல் இப்ராஹிம் எஃபந்தி அவர்கள் இதுவரை 55 நாடுகளுக்கு விஜயம் செய்துள்ளார்கள். அவர்களினுடைய தஅவா பணியின் மூலம் 30,000 தொடக்கம் 35,000 அதிகமானவர்கள் தீனுல் இஸ்லாத்தை அவருடைய கரங்களினால் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். சீனா, ஜப்பான், கொரியா உட்பட 10 மொழிகளில் இவர்களுக்கு நிபுணத்துவம் வாய்ந்த அறிவிருந்தது. இதனால் சீனா, ஜப்பான், கொரியா உட்பட பல நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய தஅவா பணிகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் அடிப்படையில் அவர்கள் இதுவரை 55 நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். 10 மொழிகளில் தன்னுடைய தஅவா பிரசாரங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். ஜப்பான் நாட்டில் அதிக அளவிலானவர்களை இஸ்லாத்தில் இணைத்த பெருமை ஷேக் நிஅமத்துல்லா ஹலீல் இப்ராஹிம் இஃபந்தி அவர்களை சார்கின்றது. இவர் 1981 சீனாவின் தலைநகரான பெய்ஜிங் நகரில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று தஅவா பிரசாரங்களை மேற்கொண்டார்கள். ஆனாலும் அன்றைய சீனாவின் அரசாங்கம் அவர்களுக்கு இதற்கு எதிரான தடைகளை விதிக்கவில்லை. 1981 சீனாவின் பெய்ஜிங் நகரில் உள்ள சகல இடங்களுக்கும் சென்ற இவர் சீனாவின் பெய்ஜிங் நகரில் மாத்திரம் புனித அல்குர்ஆனின் 40,000 பிரதிகளை பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு வீடுகளுக்கும் கொடுத்து தீனுல் இஸ்லாத்தின் பிரசார பணிகளை மேற்கொண்டிருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இதை போன்று ஷேக் நிஅமத்துல்லா ஹலீல் இப்ராஹிம் இஃபந்தி அவர்கள் உலகின் மிகவும் குளிர்மிக்க சேர்பியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளில் 0 குறைவான குளிர் கொண்ட பகுதிகளில் தன்னுடைய தள்ளாத வயதிலும் தஅவா பிரசாரங்களை மேற்கொண்டார்கள். இவர்கள் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்நாளை மக்களுக்கு பிரசாரம் செய்வதற்காகவும் தீனுல் இஸ்லாத்திற்காகவும் அவர்கள் ஆற்றியிருக்கின்ற பணிகள் என்றும் மகத்தானவையாகும். அவர்கள் சில நாட்களுக்கு முன்னர் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள். அவர்கள் வபாத்தாகும் போது 36,000 அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தமை சிறப்பம்சமாகும்.